வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் 2022-2023 இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வரும் ஏப்ரல் 13 அதாவது 2022-2023 வரை குரு பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். ராசி சக்கரத்தில் மீனம் 12வது ராசி. மீன ராசியில் சஞ்சரிக்கும் குரு நல்ல பலன்களை வழங்குவார். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு ஓரளவு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட நல்ல பலன்களை பெற இயலும். உங்கள் ஆரோக்கியம், செல்வம், கல்வி ஆகியவற்றில் மேன்மை கிட்டும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெரும்பாலானோருக்கு தங்கள் கல்வி மற்றும் வேலையில் வெற்றி கிடைக்கும். மீன ராசியில் குரு பகவான் July 24-28 வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு மங்களகரமான பலன்களை அளிப்பார். இந்த குரு பெயர்ச்சி 2022 மூலம் வளர்ச்சி, முன்னேற்றம், செழுமை, வலிமை ஆகியவை நல்ல வளமையுடன் உங்களுக்கு கிட்டும். பெரும்பாலானவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உள்ளது. இப்பொழுது 2022 மீன ராசியில் குரு பெயர்ச்சியில் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். மீன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அந்த ராசியில் பூரட்டாதி, உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். April-May 2022 காலகட்டத்தில் குரு தனது நட்சத்திரமாகிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் காரணமாக அதிர்ஷ்டம், நல்ல ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி போன்ற வளங்களை அளித்து மகிழ்வார். உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் நன்மை தீமை இரண்டும் கலந்து பலனை அளிப்பார். மீன ராசியில் குருவின் சஞ்சாரம் உலகளவில் உள்ள மக்களுக்கு வெற்றி, அமைதி, பொருளாதார வளத்தை அளிக்கும். பெரும்பாலான மக்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள். பொருளாதார நிலைமை மேன்மையடைவும். மீன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பல நல்ல இனிய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். திருமணமானவர்களின் வாழ்வில் இனிமை பிறக்கும். இளைய வயதினர்கள் மனதில் காதல் அன்பு மலரும். மீன ராசியில் குரு பெயர்ச்சி. இந்த 12 ராசிகளுக்கான பலன்களில் மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3 வீட்டில் April 2022 முதல் சஞ்சாரம் செய்யும் குரு அதிருப்தி, மனச்சோர்வு மற்றும் உங்கள் உத்தியோகத்தில் தடைகளை ஏற்படுத்துவார். நீங்கள் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கூடுதல் நேர உழைப்பு மற்றும் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில மாதங்களுக்கு பணத்தை பயன்படுத்த இயலாத வகையில் பண முடக்கம் இருக்கும். முதலீடுகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிட்டுவது கடினம். தொழிலில் ஏற்ற இறக்க நிலை இருக்கும். உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்வில் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். திருமண முறிவு, விவாகரத்து, பிரிவு போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களில் சிலர் நீங்கள் விரும்பும் துணையை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு கிட்டும். குடும்பத்தில் அமைதி குறைவு இருக்கும். முதல் 3 மாதங்கள் நீங்கள் லாபம், ஆதாயங்கள் மற்றும் சிறந்த பண வரவை பெறுவீர்கள். குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு. கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 2 வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் உங்கள் வாழ்வில் செல்வம் மற்றும் வளங்களை அள்ளித்தரவிருக்கிறார். உங்கள் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் மகிழ்ச்சி, வெற்றி, திருப்திகரமான நிலை இருக்கும். உங்கள் திருமண வாழ்வு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். நீங்கள் பல வகைகளில் பண ஆதாயங்களை பெறுவீர்கள். அபரிதமான பொருளாதார வசதி மற்றும் வளங்களை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கென நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை உண்மையாக நேசிப்பவராகவும் உங்கள் மீது அக்கறை கொண்டவராகவும் இருப்பார். உங்களில் சிலர் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு பெறுவீர்கள். உங்களில் சிலர் புதிய தொழிலை மேற்கொள்வீர்கள். உங்கள் தொழிலில் அபார வெற்றி காண்பீர்கள். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக நடக்கும். தொழில் மூலம் லாபங்கள் கிட்டும். உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். முதல் 3 மாதங்கள் நீங்கள் தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பீர்கள். உங்கள் பணி சுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்களை காண்பது அரிது. அடுத்து மீனராசி. மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே குருவின் சஞ்சாரம் இருக்கும். இதன் காரணத்தால் April 2022 பிறகு நீங்கள் உங்கள் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள். 2022 இளம் மீனராசி அன்பர்கள் மனதில் காதல் அரும்பும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். பணிபுரிபவர்கள் பணியிடத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் அந்தஸ்து கூட பெறுவார்கள். உத்தியோகத்தில் உயர் பதவி அடைவார்கள். தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழில் மூலம் லாபம் காண்பார்கள். குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் தொழிலில், அது தனிப்பட்ட தொழில் என்றாலும் சரி, கூட்டு தொழில் என்றாலும் சரி, நீங்கள் சாதகமான பலன்களை பெறுவீர்கள்.
ஆண்டின் முதல் 3 மாதங்களில் அதிக அளவில் பணிகள் காணப்படும். அதிக அளவில் செலவுகளை சந்திப்பீர்கள். சேமிப்பு குறையும். பணப்புழக்கம் சரியாக இருக்காது. உங்கள் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்வில் வசதிகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்களில் சிலர் ஆடம்பரமான வீட்டிற்கு குடிபுகுவீர்கள். வெளிநாடு அல்லது வெளிநகரங்களில் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் சமூக அந்தஸ்து மற்றும் புகழ் பெருகும். சமூக ஊடகங்கள் மூலம் நீங்கள் பயன்பெறுவீர்கள். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்கள் இந்த பயிற்சி காலங்களில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். ஆக எல்லா ராசியினருக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் தான் நடக்கும். அப்படியே கெடுதியான பலன்கள் என்றாலும் கூட முதல் 3 மாதத்திற்கு தான் சில ராசிகளுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடன் எப்பொழுதும் இணைந்து இருக்க ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.